सर्वद्योर्मा श्रीवजन बहुमान्यां चैत्यदेव वेंकटाद्रौ ஜெயாதியுடைய ஒரு லீலைகள் ஒரு தெய்வு இதெல்லாம் அனுபவிச்சு வரும். ஜெயாதேவி எப்படியாவது பெருமாளை இறக்க வைக்கலாம். பெருமாளுடைய குணத்தை காமிச்சு நம்ம போறது ஒரு அன்பு காட்ட வைக்கலாம். அவன் கோபிச்சுட்டா கூட இருந்தா ரொம்ப பாதையாக என்ன பண்றது, அவன் கோபம் உண்டு பண்றது இவதான். கொஞ்சம் கோபிச்சிடமா கோபிச்சுதா அப்புறம் நம்ம சிவாஜி பண்ணி தணிக்கலாம். இப்படிதான் பண்றான். அவர் லீலைகள் இருக்க எப்படி சொல்ல முடியாது. அவ்வளவு அது வரும்போது இன்னைக்கு ஏழு சமாச்சாரத்தை எடுக்கிற உதாரணமாக 64வது ஸ்லோகம். அபாம் பத்திரு சத்ரோனு அசகமுனே தர்ம நிகழம் கிருபே காக்க செய்தம் சிதமதி இனஸ்வநயனம் எலி இனஸ்வாதந்திரா விடுதிபதி எப்படியாவது பகவான் நன்கதி கொண்டு போயணும். அது கோபம் செய்த உதாரணத்தை எடுக்கிறார் தேசியலிங்க. அபாம் பத்யு சத்ரு நல்லது பண்ணி வைக்கிறார். முதல்ல கோபம் பண்ணி வச்சு அது தான் பண்றா. அந்த கோபத்தை தாயார் லோகத்துல பையனை ரொம்ப துவம்சம் பண்றான். அவங்களுக்கு தகப்பா தெரிஞ்சவனே என்ன பண்ணுவான், அப்பா பாரு உடனே அடிக்க போற இது பண்ணவர் சொல்லி அவர் கோபத்தையும் கிளப்பி அவர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே நான் போறோம் அடிக்காத நான் திருத்தி விடுறேன்னு அவன் கோபத்தை சமணம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறான். இதே மாதிரி தயாதேவனுடைய ஒரு காரியம் கிருபை கருணை. அதுல முதல்ல சாமி இருக்கிறார் சமுத்திரன் அழி பண்ணார் ஸ்ரீமத் ராமாயணத்தை. தபாம் பத்து சத்ருனி ஜாச்சு ஸ்ரீமத் ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம். முதல்ல தேவதை சரணாகதி பண்ணா வாழ்க்கடல்ல எம்பெருவான் கிட்ட ராமனுடைய இன்ச பொறுக்க முடியல அவதாரம் பண்ணு அது சரணாகதி. அப்புறம் பரதன் காட்டுக்கு வந்து லக்ஷ்மணன் காட்டுக்கு வந்தாலும் சீட்டை காட்டுக்கு வந்தாலும் இப்படி பரதன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணான். அப்படியே வரும்போது முனிவர் சரணாகதி பண்ணா எங்களால் யாகம் பண்ண முடியல ராட்சதாவளி அதெல்லாம் நிறைவேற்றுறார். கோபத்தோடு அந்த ராட்சதில் அழிச்சு அப்புறம் சரணாகதி பண்ணது எல்லாம் தயாரி வேலை. அப்புறம் கபந்தோடைய வழிகாட்டுறதுனால சுக்ரீவன் போய் சரணாகதி பண்ணார். அது சொன்னால் அவன் எல்லாரையும் விட்டுட்டு சுக்ரி வாதி ரொம்ப சக்திவானா இருந்தா கூட கபந்த அவன் காட்டல அவன் பாத்தி அவன் சொல்லிட்டு சுக்ரீவன் ரொம்ப பக்திமானவன் நினைச்சு ராமானந்த கிருஷ்ணா சொல்ல சுக்ரீவன் போய் சரணாகதி பண்ணுவோம். அவர் சீதை தெரிவித்துவான் சுக்ரீவ சரணாகதி. அதுக்கப்புறம் விபீ சரணாகதி ராமனுக்கு எவ்வளவு சிதன் சமான் கேட்கல ராமனுடைய எல்லா ஆத்மாவே சமமாக வந்துட்டான். விபீஷ சரணாகதி சில வரிசையா சரணாகதி. அப்புறம் சீ அகர் வந்து சீர சரணாகதி பண்ண போறா சீர சரணாகதி. மொத்த சரணாகதி சாஸ்திரம் இப்போ ரெண்டுக்கு போயாகும். சுவீரனாகி வீரன் இந்த பக்கம் வந்துட்டான். இப்போ சமுதிரத்தை தாண்டி போயாகும். சமுதிரத்தை தாண்டது சாஸ்திரம் இல்லாத்தினால என்ன பண்றது, நிறைய சரணாகதி பண்ண ஆயுர்வேதம் இல்லையா, நம்மளும் சமுதிராஜ சரணாகதி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சமுதிர வடக்கு நோக்கி தர்பத்தை போட்டு தர்ப சயனம் திருப்பு தாண்டி தேர்வு அவர் சரணாகதி பண்ண பத்துண்டா தமிழோட வடக்கு தெருவா தமிழ் புலவர்கள் அப்படி சரணாகதி பண்ணா அவங்க மறுபடி இறங்கி வந்து நமக்கு வழி கொடுத்துருவான்னு பண்ணார். பத்து விட்டார் அதுவே அது பத்து சாப்பிட்றது இல்லை
அவர் வர சௌகத்தை நோக்கி படுத்துண்டு அர்ஜுனே தரணும் ராமி வால்மீகி சொல்றார், இன்னும் எப்படியாவது அவனை தகராறு பண்ணி தொழில் உண்டாக்கிட்டு போறோம், அவர் இல்லைன்னா சௌகர்தான் பரவாயில்ல. அர்ஜுனே தரணும் வாத மரணம் சாகர சேவா இல்லைன்னா அவனே தொடர்ச்சி போடுறேன், அவனே மரணம் பண்ணி வச்சு இப்படி ஒரு அர்த்தம். அப்படி நகதே ரூபம் மந்தராமஸ்ய சாகரா மந்தர் மகா முத்தால் இவ்வளவு பெருமாளே வந்து சகதாரி பண்ணிருக்காரு, வரலாம் வரலாமா வேண்டாமா எதுலயே வரல, கோபம் வந்துட்டு அதிகமான கோபம் ராமனுக்கு இந்த இடத்துல அதிகமான கோபம் ராமாயணத்துல சரணாகி பண்ணி வரையவனே லட்சுமண கூப்பிடுற வில்லை என்ற சாபமான கோபமத்தை சராம்சு ஆசி விசோபமான அது சாதாரண வில்லை இருக்காரு விஷம் தோழ்ந்த பிள்ளையாளர்கள் மாதிரி அம்பு எழுந்த சமுத்திரம் சோசாமி அந்த வேகத்தை சவுக்கத்தையே ஒழித்துருவேன் நான், அவன் எல்லாம் பத்தியான் யாருக்கு பிரபந்தமாகும் குரங்கு எல்லாம் நான் ஒழுத்த உடனே மலராயிடம் சமுதம் நடந்தே போடும் அவ்வளவு கோபம் உள்ள பிரம்மாசத்தை எடுத்தார் எப்படி காக்கா சிவநாயகம் பண்ணுது எல்லாம் நடுவில் விட்டு போச்சு காக்கா சீட்டை நவதாரம் சிவநாயகம் பண்ணிச்சு அவர் தர்பத்தை எடுத்து பிரம்மாச பிரதமம் பண்ணார், வில்லுதா இல்லைன்னு அவசியம் இல்லை வாழ்க்கை ஒரு புல்லு ஒரு தர்பம் அதை ஏறி பிரம்மாசத்தை பிரதமம் பண்ணார் சமுதிரநாதன் நோக்கி சாகரம் சுயம் உத்திதாக பயந்து போய் நின்றுங்கி சமுதிரநாதன் மேல வரணும் அப்படியே பயந்து போறான், ஐயோ நான் என்ன பண்றேன் நான் மந்தன் நான் சரணாயிபுரம் ஏன் வந்தேன்னா நீ நீ சர்வசக்தன் சர்வசக்தன் போய் அசக்தன் கிட்ட சரணாயி பண்ணலாமா அப்படி சொல்லி பதில் சொல்றான் சேவிக்கிறான். சரி நான் பிரம்மாவுக்கு எடுத்துட்டேன் என்ன பண்றது இவங்க போறாரு அவனே கேட்கிறார் கஸ்பின் தேசே நிபாத்தியதாம் அவன் சொல்றான் இங்க துருமகுந்தியம் சமுதிரத்துல ஒரு இடம் இருக்கு இங்க பாபிகள் ஆபிரான்னு பாபிகள்லாம் இருக்கான் என் சமுதிரத்தை கண்டபடி அசுத்தம்மா எடுத்து சாப்பிட்டு அதனால ஒரு உபகாரம் பண்ணுதாமா நான் சமுதிராள் அவ மேல இந்த பிரம்மாசத்தை ஏவிடும் தொலைகி போட்டவா கிரியதையே தத்த சிறுவாமி அதனால அப்ப நான் உபாயம் சொல்றேன் நலன்னு ஒருத்தருக்கான் அவன் வழி காட்டுவான் விஸ்வகுமாரி பிள்ளை சமுதிரத்துக்கு வழி காட்டுவான் நீ சீர்த்தியை போய் தாராளமாக போகலாம் அப்படின்னு சமுதிரதா சிவநாயகரி என்ன பண்ணார் அதான் அபாம்பத்தி சத்ரூனி அபாம்பத்தி தான் வருணன் வருணன் சமுத்திர பட்டி யாரு சமுத்திரன் அபாம்பத்தியான சமுத்திரனுக்கு அவன் சேராய் பண்ணும்போது கோபம் வந்தது அந்த கோபம் தனியை வச்சான் தையை அது என்ன பண்ணிட்டு அவர் சமுதிரதாக ஹிம்சை பண்ணக்கூடிய அந்த ஆபியாவிட்ட போச்சு தொலைச்சு அப்படி திருவாளி கோபத்தை தேவை தேவை என்ன பண்ணா சோதனைக்கு இது சமுதிரதாவுடைய விரோதிகள் பண்ணலாம் இதான் சாஸ்திரம் சொல்லுது பிரபத்தி பண்ணிட்டான் பக்தி பண்ண பக்தியோகம்னா ஜென்மாந்தம் கூட போய் பண்ணணும் நம்ம இந்த தேவதானே பண்ணுறான் அப்போ அவங்ககிட்ட பாபம் புண்ணியம் இதெல்லாம் இருக்குவேன் இதெல்லாம் போனா தானே மோட்சம் போக முடியும் ஸ்ரீபாட்ட விசாரிச்சிருந்தார் துஷ்கிருதா பாபகிருத்தியாம் அப்ப பெருமாள் என்ன பண்ற மோட்சம் போனோம் அந்த சமயத்தில் பாபம் பண்ணி நிறுத்தலாம் எது இருக்க கூடாது இவருடைய பாபங்கள்லாம் விரோதிகிட்ட கொடுத்து வர்றார் புண்ணியங்கள்லாம் நல்லவாக்கிட்ட இவனுக்கு விரைவாக்கிட்ட கொடுத்து வர்றார் சொல்லி அங்க சாஸ்திரம் அதனால எடுத்து பிரம்மாசத்தை சவுதிராஜனை நோக்கி எடுத்து சமுதிரத்தை நேர அவர் வேண்டுகோள் மொழி ஆபியார்கிட்ட நோக்க வச்சு எதிர்த்து அவர் தொலைச்சார் இது ஒரு கருணை யாருடைய வேலை கோபம் பண்ணதும் கருணை சவுந்தராஜன் திருவை பண்ணதும் கருணை சவுந்தராஜைய விரோதிய தொலைச்சதும் கருணை சந்தோஷப்பட்டார் அப்பா பத்து சத்தூனி அடுத்து என்ன பண்ணார் அசகரமுனை ஹே தர்மனை கடம் அசகரமுனை அசூயாய் நிறைஞ்ச ஒரு பரசுராவது படம் கூட போடல வேதி இவ்வளவு கோபம் இவ்வளவு இருப்பான் அவசர் அசையமுனையே அசையம அசூயை அந்த அசூ என்ன பரசுராவது ரொம்ப கோபம் அது எப்பவுமே ஜமதக்கி வம்சம் கடைசியா சொல்ல வேண்டிய அந்த சீவத்தை மாற்ற கடைசியில் ஏற்றக்கூடிய ஜமதக்கி அவருடைய பிள்ளைவர் பாக்யவச்சியாமன் ஆப்தரமான அவ்வளோ ஜமதக்னியே அப்படின்னு அருள்வாரியில் பண்ணாரு அவருடைய பிள்ளைவர் கோபம்
எப்படி கோபம் வந்தது? அவர் காலத்துல கார்த்தவீரியார்ஜுனன் தத்தாத்ரேயுடைய பக்தனம் ஆயிரம் கை கொடுத்தார். பானாசுரன் ஆயிரம் கை கிருஷ்ணாவதாரத்துல பாடுறோம், ராமாவதாரத்துல சமயம் பரசுராம அவதார சமயத்துல கார்த்தவீரியாருடைய ஆட்சி அடைகிறது. ரொம்ப தர்மிஷ்டன், அவன் தப்பே பண்ண மாட்டாளாம். அவன் ராஜ்யத்துல தப்பு பண்ணா எது நினைப்பான், உடனே பயந்து பயந்து கொடுவா ஏதாவது தப்பு பண்றது. அவன் ஏதாவது வஸ்து தொடங்கி போச்சுன்னா அவன் நினைச்சா அந்த வஸ்து கழிச்சிடுவான். அது மந்திரங்கள்லாம் உண்டு, கார்த்தவீரியாருடைய மந்திரம். அவ்வளவு தர்மிஷ்டன், மகாபலசாலி. இலக்கீடு பண்ற போது 20 கைவுல ராவணன் வந்தான், இலக்கீடு பண்ணி ஹிம்சை பண்ணான், அவன் தொந்தரவு பண்ணான் எங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ராவண அந்த ஆயிரம் கையில ஏதோ ஒரு வேலை தூக்கிட்டு போய் அங்கேதான் அவன் குழந்தை வாரி சுக்ரீவன் இவாள் அவருக்கு சேர்ந்தவா. அவன் சாத்தவீரியாஜனுடைய பையன் கொண்டாருக்கான். வாரி காத்தவன் பரவ எப்படி பாருங்க, ராவணனை அங்கதனுக்கு தொட்டில மேல பூச்சிடா பாரு விளையாட்டி பாரு தொடர்ந்து விட்டவன் வாரி. அவனை காத்தவன் அவனையும் விரட்டிக்கு அடிக்கக்கூடியவன் காத்தவீரியாஜன். அப்படி தத்தாத்ரேய பக்தன், தத்தாத்ரேயோட விஷ்ணு அம்சம். அவர் திருந்தி வைஷ்ணவ சன்னியாச அடையாளம் இருக்குவர், சில மரங்கள்ல போட்டுருவார். திரிமூர்த்தி சாமியமா இருக்கு, மூர்த்தியுடைய அவதாரம், அதாவது விஷ்ணுடைய அம்சம் ஜாஸ்தி. அவர் வந்து காசாரணிக்கு திருந்தி வேஷ்டி குத்தி பசுமாரெல்லாம் நாய்கள்லாம் போட்டு படங்கள்லாம் போட்டுருவார். அவர் அந்த வேஷ்டியெல்லாம் கொடுத்து வரல, காஷாயம் திருந்தி சன்னியாசிய ஸ்தாபிக்கிறது வந்த அவதாரம் அது. காஷாயேன கிரகீத பீத வசனா எதிராக சத்தியத்திலே ராமாவை பற்றி அனுபவிக்கிறார் தேசியம். தத்தாத்திரேய அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம் தான் நம்ம எதிராஜர். அதுபோதே வந்த அதனால காஷாய இருப்பார்களோ வைஷ்ணவ சன்னியாசமான திருதண்டி அந்த முக்கோல் முக்கோல் மூணு வீடாக அந்த மூங்கில் அது குடுங்கி இருக்கும், கூந்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் இத்தர சன்னியாசிகள் கிடையாது, சாஸ்திரங்கள் அதான் வசதியா சொல்லப்படலை. அதனால காசாயேன கிரகீத பீதவசா எதிராக என்ன பண்றார், தத்தாத்திரேயாய் காசாயம் கொடுத்துருக்கார், தண்டு இஸ்திரிகி மண்டிதா திறன் வச்சிருக்கார், சம ஒத்திகை முறை செய்தி முறைமந்திரன் முராதி என்பது மாதிரி அவதாரம். அவர் கையந்திரம் கணி அவர் மூணு திறன் இருக்கு, மூணு வேதத்தையும் காப்பாற்றுறது ஒரு திறன் இருக்கு. எப்போ அப்படி பற்றி ஆபிதத்தையும் தவறு திருதியாம் நல்ல சுத்தமாக இருக்கிறவர்களுடைய பக்தாருக்கு உபதேசம் பண்றதுக்காகவே அந்த எதிராக தத்தாத்திரேய அவதாரமாக காஷாயம் குடுமி ஊர்ந்த மூன்றம் இதோடு வந்திருக்கார். அபியஸ்யதாம் நிர்குலானி ஆசை எந்தோ அனிதம்பதேஜனையதான். இப்படி அவருடைய புகழ் இந்த இடத்துல தான் இங்கே நிறைய இல்லை கிடையாது, எதிராகிய புகழ் தேசம் கூட பழகிக்கு கீர்த்தி அது நம்மளை எழுப்பட்டார். அப்படிப்பட்ட தத்தாத்திரேயர் கார்த்தவீரியாருடைய ஆச்சாரியர், அவருடைய அவதாரம் திருதண்டி வைஷ்ணவாளுடைய அவதாரம். உபவீதமுற்பவன் தம் சன்னியாசிகளாக இருந்தால் கூட குடிமையோடு இருக்கணும், திறமன் இருக்கணும், சிகை இருக்கணும், இதெல்லாம் லட்சணம். அப்படிப்பட்டவருடைய பக்தர் அவர், யமதக்ரிஷி அந்த கோத்திரத்தில் வந்தவர், பிருகுபோர கோத்திரத்தில் பாக்யவே சொல்ல முடியும். இவரெல்லாம் பாக்யவே சேவன பிருகு சேவனர் அப்பனவானர் அவுருவர் இப்படிலாம் வேதமே கொண்டாடுற வாழ சுத்தமான வாழ். அந்த கோத்திரத்தில் இருக்கவாறுலாம் என்ன பண்ணலாம், இவரெல்லாம் அக்னிய இந்த லௌகிகத்தில் எடுக்க மாட்டாலாம், சமுத்திரத்தில் இருக்க ஒரு நடுவுல அக்னிகம் சமுத்திரவாசகம் அவருவதி சுஜியம் இந்த அக்னியெல்லாம் வேண்டாம், சித்தம் கிடையாது. சமுத்திரத்தில் இருக்க அக்னியை கொண்டு யாகம் பண்ணுவாராம், அவர் அந்த அக்னியை கூப்பிடுவாராம். ஆகுவேன்னு வேதம் சொல்லும். அப்பேற்பட்ட ஜமதக்னி வம்சம் அவருடைய பிள்ளைகள் அசகன முனியனர் வேதியன் பரசுராமன் சொல்ல பொறாமை கொண்டவர். அசகனம் பொறாமைக்கு ரெண்டு பதம் உண்டு சமஸ்கிருதத்தில், ஈர்ஷியா அசூயா. ஈர்ஷியாவது இவன் படிக்கானே பணம் தோடுறக்கானே பள்ளி போடுறக்கானே மேடா ஓடுறக்கானே இது மாதிரி நம்ம இல்லையேன்னு அவன் வேறு ஒரு வெறுப்போடு பார்க்கறது பொறாமை ஈர்ஷியா. அசூயா இன்னும் ரொம்ப மோசம்,
நல்ல குணத்தை கூட தப்பா குணத்தாவே நினைக்கிறது. அது ரொம்ப பொருள் அசை குணேஷு தோஷ விட்டார். என்ன பெரிய தானம் பண்ணிட்டான், என்ன பெரிய காரியம் பண்ணிட்டான், என்ன பெரிய புத்திமானவன் அப்படின்னு சொல்லி உள்ளத கூட தோஷத்தோடையே பார்த்து வெறுக்கிறதுக்கே அது அசூயை. அது அந்த கோபமாக அந்த அசையன முனியானவர் ராமனை பார்த்து அசூயப்பட்டார். அவர் எதிர்கோசம் பண்ணார், தன்னுடைய சகத்தோடு அபதாரப்பட்டான் கார்த்தவீரிய அர்ஜுனன். அவரை கொல்லும்படியாக நேர்ந்தது. அவருடைய பிள்ளைகள் கோபத்தால் அவர் எதிர்க்க கொல்லும்படியா வந்து ஒரு சமயம் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஜமதக்னி ஆசிரமத்தில் வந்தான். அவருடைய ஒரு காமதேரம் இருந்தது. மரகிறக்கெல்லாம் சேர்த்து ஆகாரம் போட்டு உபச்சரித்தார் ஜமதக்னி. ஆஹா, இவ்வளவு சக்தி இருக்கு நம்ம இந்த நாட்டுக்கு ராஜா, நமக்கு இப்படி இல்லையேன்னு ஒரு பேராசை வந்துடும். அது எவ்வளவு கர்ப்பிட்டன்னு சொன்னோம். அந்த அந்த காமதேவனை குடுமை ஜமதக்னியே கேட்டோம், எவ்வளவு பேராசை பாருங்க. அது காட்டில் போனா அவர்த்த சாதம் போட்டு உபச்சாரம் பண்ண அவர்த்த வசந்த வசதி கொடுங்கிற இருக்கும். இதெல்லாம் வசந்த வசதி கொடுக்கூடாது. நல்ல புஸ்தகங்கள், சால கிராமங்கள் இதெல்லாம் அதை கேட்டால் கொடுத்துடலாம, கொடுக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அது கொடுக்க முடியாதவனு கோபம் வந்து சண்டைக்கு போனான். அந்த சண்டையை ஒத்த ஒருத்தர் வந்தார் ஜெவனங்கிரி ராண ஒரு தசோட வந்து. அப்போ பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லை, வெளியில் போயிருந்தேன். வந்த உடனே ஜெவனங்கிரி நேர்ந்த மரணத்தை பார்த்த கோபம் அடிக்க ஆரம்பித்தார். உடனே அவர் பிள்ளைகள்லாம் வந்து பரசுராமர் இருந்தவங்கலாம் ஒத்த ஒருத்தர் இருக்கிறார்கள், எல்லாரையும் தொடர்ச்சி கட்டினார். அப்படிப்பட்டவர் அன்னைக்கு சபதம் எடுத்தார். இவ்வளவு பொல்லாத ராஜாக்கள் இருக்கீங்களே, தோகத்தை பொல்லாத ராஜாக்கள் இருக்கக்கூடாது, நல்ல ராஜாக்கள் இருக்கட்டும், அவர்கிட்ட போறதில்லை. பரசுராமருக்கு அப்போ கோபம் வந்தது. அப்ப பெருமாளுடைய ஒரு அம்சம் உள்ள பூந்துரு. 21 தலைமுறை ராஜாவை அழைக்கலாம் சாதாரணமா முடியுமா? ஆவேச அவதாரம் பேர். அந்த காரியம் முடிவு வரைக்கும் பெருமாளுடைய அம்சம் இருக்கணும். பெருமாளுடைய அம்சம் இல்லைன்னா எதையும் அழிக்கவும் முடியாது. சிவரு சம்மாத சிவனா ஐஷா அந்த அம்புல பெருமாள் நுனியில் இருந்து சிவ சமாதம் பண்ணார். பேரு திரிபுரம் எரித்தவன் சிவனுக்கு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த அதே மாதிரி ஆவேச அவதாரம் அம்சாவதாரம். ஆவேச காரியம் மட்டுமே சாதாரண அம்சாரம் ஆயிடுவான், விஷ்ணு போயிடுவார், விஷ்ணுடைய தேஜஸ் போயிடும். அம்சாவதாரம் வியாசாய விஷ்ணு ரூபாய் வியாச ரூபாய் விஷ்ணன் சொல்லி வியாசர் உள்ள பகவான் புகுந்தார். பகவான் அம்சாவதாரம் ஏன்னு மகாபாரதம் பண்ணார். மகாபாரத வியாசரத்தை விஷ்ணுவான வியாசரத்தோடு யார் பண்ண முடியும்? மகாபாரத மகத்வாத்தி பாரவத்வாச்ச அந்த அம்சாவதார பெருமாளுடைய ஒரு கலை அவர் உள்ளே இருந்தது. மகாபாரத மன்னர் மகாபாரதத்துடைய சகசநாமம் எல்லாம் இருக்கு, இதிகாசங்கள் எல்லாம் இருக்கு, ராஜாக்களுடைய கதைகள் எல்லாம் இருக்கு. இப்படி எவ்வளவோ கலை சமுத்திரங்கள் அதில் இல்லாத ஒண்ணு இல்லைனர். மகாபாரதம் இல்லாத விஷயம் கிடையாது. வெளியில என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் இருக்கும். இதில் இருக்கும் போது வெளியில தேட முடியாது. அதனால மகாபாரதம் இருக்கு. அது பண்றது விஷ்ணு அம்சம் இருந்தது, பிரம்மசூத்திரம் இருக்கு, பிரம்மசூத்திரம் பண்ணார். இப்படி இல்லாம இருந்தா மகாபாரத வியாசத்தவர் யாரும் பண்ண முடியாது. வேதங்களை பிரிச்சார், வேதம் பெரியசா இருந்தது, யாரும் அத்தியாயம் பண்ண முடியல. வேதம் இருந்தாலும் யாரும் பண்ண முடியல. வேண்டாம், மூணா நாலா பிரிக்கிறேன், ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அசவண வேதம், இதெல்லாம் பிரிச்சார். இப்ப இப்ப ஆராய்ச்சியாளர்கள் ரிக்வேதம் வந்த பரிசு, அப்பயும் வந்த எதிர்வேதம் இல்லை, ஆராய்ச்சி பண்ற தப்பு இருக்கு. வேதத்தில் வியாசர் பிரித்தார், ரிக்குமயமான இருக்க ரிக்குன ஸ்லோகமாக அதெல்லாம் ஒன்றா பிரித்தார். புரோசாரம் இருக்கு நிகிதம், அதெல்லாம் எதிர்வேதமாக பிரித்தார். போயம் கவனம் பாட்டுல சாபமாக பிரித்தார். மூணு பேருக்கு பிரித்து உங்க சிஷ்யா ஒரு பொண்ணு ரிக்வேதக்காரா எஜிஷாக்கா சாவசாகனை பிரிச்சிருந்து யாகம் வரைக்கும் மூணு பேர் சேர்ந்து யாகம் பண்ணணும். இப்படிலாம் பிரிக்கிற சக்தி யார்? பெருமாள் யாருக்கு பண்ண முடியும்? பெருமாளை மூச்சு காத்து வேதம், அது அது யாராலும் பண்ணப்படலை. அது பிரிக்கிறது தான் சாதாரணம் முடியுமா? அது விஷ்ணு தான் பிரிக்க முடியும். அந்த விஷ்ணு யாரு? வியாசன். அப்போ அதனால வியாசர் கூட விக்கிரகம் இருக்கு கோவில்ல வச்சிருப்பார் சில கோவில்ல. ஆனா பரதுராமருக்கு எங்கேயும் விக்கிரகம் கிடையாது. அம்சாவதாரம் ஆவேச அவதாரம். இந்த 21 அழிச்சார் மகா கோபம் வந்துட்டு உங்க வம்சமே இல்லாத போதை சொல்லி கத்திரியார சொல்லாத கத்திரியாரே அவன் காத்தவீரிய வம்சத்தை 21 தலைவரை இருந்து எல்லாரையும் கொழுந்து ரத்தத்தார தர்ப்பணம் பண்ணலாம்.
வேடிக்கையா சொல்றேன், 21 ஏன் பண்ணாரு அம்மா கலவன் போனவனே பாரு, 21 மாறு அடிச்சு நிலம் அப்போ அதே மாதிரி பொண்ண வேதம் நடிக்கிற முடிஞ்சு போச்சு. விஸ்வாம வேஷம் போற காட்டுல யாக ராமகிருஷ்ணா பண்ணி சாடகை அதெல்லாம் துவம்சம் பண்ணி அப்படியே மிதிலைக்கு அழிச்சு வர்ற கல்யாணம் பண்ணி வைக்கிற விவாதம், கல்யாணம் பண்ணி தடவு பங்கம் அந்த பெரிய வில்லு அதை உடைக்கிற கல்யாணம் பண்ணிட்டார். ஆட்சியில் வர யாருக்கு திரும்பி தசரத ஆட்சியம் வர பிள்ளை மாற்று பண்ணலாம். அப்போ எதிரில் வைத்த கிடக்கிற தசரது ஐயோ சத்திரின் கண்டு ஆகாதே பரசுராமன் எதிர வரானே, நம்ம ராமன் ஏதாவது பண்ணிடுவானே. அதனால எதிரில் நிற்கிற தனுபந்தம் நீ ஜனகன் மகே ஒரு வில் ரொம்ப நாள் ஆறாம் நினைச்சிருந்தா மூலையில் தங்கி அதை உடச்சி ரொம்ப உயரமா செய்யறாமா பரசுராம கேட்கவேன். எங்கிட்ட ஒரு வில்லுக்கு பார்த்தியா வைஷ்ணவ தனுசு பெருமாள் அவதாரம் ரெண்டுக்கும் ரெண்டு பேர் அவதாருக்கு அவதாரம் சண்டை பாருங்க. அதனால பலாபுரம் பாரு, வைஷ்ணவ தனுசு எடுத்து நான் ஏற்று அப்ப நீ வீரன் போட்ட வில்ல உடச்சிட்டு வந்திருக்க கண்டார் இருத்தார்னு கம்பன் அவன் ஒண்ணுமே பண்ணல, அது தூக்கி உடனே உறஞ்சு போயிட்டான். அவ்வளவு பலம் மொத்த சீத சுயம் வரத்த எத்தனையோ ராவணன் ஆதி எத்தனையோ இருக்கிற ராஜாக்கள்லாம் அவனால தூக்க விட முடியல, அவன் தூக்கும் போதே உறஞ்சு போச்சு ராமன் தூக்கும் போதே. அப்படி உடனே சீதை கல்யாணம் பேர் வேற அப்ப பயப்படுறாரு. இது பாரு இது எப்படிப்பட்ட தெரியுமா, ஒரு சமயம் தேவதைகளிலே சண்டை வருது விஷ்ணு பெரிசாஸ் பெரிசா அப்போ ரெண்டு பேரும் யுத்தம் பண்ற போது விஷ்ணு தேஜஸ்னாலே ஹோங்காரம் பண்ண உடனே அந்த சிவதேசம் உறைஞ்சு போச்சு. அதுலேருந்து பரம்பரையா வந்து எங்க பரம்பரையா வந்து ஜனகர்களுக்கு வந்தது ஜனகராசன் ஆறாமணன் தான் அதை உடச்சி அப்படி வந்து விஷ்ணு சண்டை போடும்போது பரசுராமனை வில் அந்த வைஷ்ணவ வில் தேஜஸ்லாம் போயிட்டு அதாவது ஒன்றும் பண்ண முடியாது, இழுத்துட்டார் சக்தி தான் இழுத்துட்டார் பரசுராமனை தபல் சக்தி சேர்ந்து இழுத்தார் இழுத்துட்டார் தோத்து போட்டார் ஆவேசம் பரசுராமன். உன்னை இன்றைக்கே துவங்கம் கொண்டுவேன் ராமன் இவ்வளவு கல்யாணம் உள்ளவர் அதான் அசகரம் முனையே அவர் லோகங்கள்லாம் கொண்டாடுறார், கோவந்தத்தின் சாம்பதம் லோகம் 14 விதமாக கூட நாரதர் ஆரம்பத்தை கொண்டாடுறார், தசரதே தம் பள்ளி கல்யாணம் பார்த்து கொண்டாடுறார், ராமோ ராமோ ராம இது ஊர் ஜனங்கள்லாம் ராமன் கொண்டாடுறார்கள். அவளை பார்த்து பொறாம அசகனம் மணி இவர்கள் பொறாம வரணும். அதனால தோத்து போனார். ராமன் சொல்ற நீ பிராமணோத்தவன் அதனால உன் உயிரை வாங்காத சொல்றேன், பிராமணோதி பூஜ்யோமே பத்மசிம்ராம தபோபரமாஜிடம் தபஸ் ஜாஸ்தி அதெல்லாம் இது சொல்றேன், நீ நடக்க விடாத வேண்டுவேன் நான் அவெல்லாம் பண்ணாதே நிறுவியோ ஜமதக்கு இடம் கிடையாது நான் நடந்து போவோம் இயக்கவே தபசார சம்பாதிச்சு ஒரு தேசத்தெல்லாம் காட்சிபதிக்கு தட்சிணியா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கோடாது எழுதி தலைமை என்ன பண்றதுன்னு பிரதட்சணம் பண்ற பிரேரிக்கிறார் சனாதி பண்ற அக்ஷயம் மது கந்தாரம் ஜானாமி பாம் குரேஸ்வரன் நீ ஹைஜீவ் அவதாரம் தெரியுறாமா அக்ஷயமானவன் நீ தேவதா சார்பம் நீ அப்படின்னு பிரதட்சணம் பண்றார். சரி என்ன பண்றது சமுதாயம் கேட்டதில்ல இந்த அர்த்தத்தை என்ன பண்றதுன்னு அந்த அர்த்தத்தை பரசுராமனுடைய தபஸ் பலத்திலே அதுல போட்டார். அப்ப வீரியம் பூரம் போட்டு சாதாரண விஷயம் ஆகிட்டார் அவேசரதாக முடிஞ்சு போச்சு. அதனால பரசுராமனுக்கு கோவில்ல கிடையாது, சரி அவதாரம் வந்தாலும் கோவில் கிடையாது. சதன் நிவதிதம் பூமோ சரண்ய சரணாகனும் அப்படியே சரணாகி பண்ணார். நான் பார்த்து என்னை விட்டுடு பிரதட்சம் பண்ற கேதாரத்துக்கு போயிட்டார். அந்த கோட்டை இருக்கிற இடம் ஒன்று இடமே கிடையாது, கோடாலையில சமுதிரத்தில் எரிஞ்சாலும் அது எங்க போய் விழுந்ததோ அது வரைக்கும் இவருக்கு இடம் கொடுத்ததுன்னுவான். அதான் பரசுராம கஷேத்திரம் கேரளா அங்கே போய் இருந்துட்டான்னு சொல்லுவான். அப்போ நல்ல ராமன் கிட்ட கூட மற்ற சத்தியார மாதிரி கொல்லணும் வந்தாரு கத்துதானே அசகணம் முனேஹே அத்துது அபாரம் பத்யு சத்ருன்னு அசகண முனேஹே அவர் என்ன பண்ணார் அங்கே வரும் சமுதிரத்துக்கு எதிரிகிட்ட போட்டார் பிரம்மாசத்தை, இங்கே இவருடைய தபஸ் பலங்கள்லாம் ஒழிச்சார் ஒன்றுமில்லை தர்மனைகளும் அடுத்தது காக்காசி பண்ணுறா தயை பண்ணுறா கோபம் வர பண்ணுறா
அதுக்கு வழியும் பண்றார். இதுதான் தைரிய காரியம். ரெண்டு காரியம் சொன்னார். மூணாவது கிருபே காகசைகம் ஹிதமதினஸ்தேஸ்பனயம் கண்ணை வாங்கினார். இனஸ்திஸ்ப நயனம் இதே பதம் வால்மீகி போடுறார். இது அனுமான் சுந்தரகாண்டத்துல நடந்த போது சித்த கூட போற கதையை சொல்லல. இது கதை நடந்தது. காக்கா காக்கா தண்டனை தண்டனை கொடுத்தது. அனுமான் நான் தோல்லை ஏழப்பட்டு போறேன் அப்படியே சொல்ற போது முதல்ல பயந்தான். ராவணனா வேஷம் போட்டிருக்கானா அப்புறம் தேசத்தை ராமச்சரிக்கலாம் சொல்ல ஆரம்பித்தார். கலையில இருந்து அப்புறம் நம்பிக்கை வந்தது. அது இவன் கலை அவர் கொடுத்த மோதத்தை காமித்தார். அது பார்த்து கொஞ்சம் வேணா நம்பிக்கை வந்தது. ரொம்ப சந்தோஷப்படுறார் சீதை. அப்ப சொல்றா இது நான் சொல்றேன் சூடாவணி தரேன் இன்னொரு உத்தாபங்க சொல்றேன். அப்ப ராம நம்பு வரலையோ நான் உன் நம்ப விஷயம் நீ காமிச்ச. அதே மாதிரி நான் ஒரு காக்க உத்தாரத்தை சொல்றேன் எழுதி ஒரு சமயம் சித்திரக்கூடத்துல அண்ணா அதிலிருந்து தூங்கிட்டு என் மடியில் ராமன் இந்திரோடைய பிள்ளை ஒருத்தன் சிவ பிள்ளை அவனுக்கு ஜெயந்தன் பிள்ளை அவன் இல்லைன்ற தேசிகன் இன்னொரு பிள்ளை அப்போ அந்த காக்காசுரன் மாம்ச ஆசையினாலே சீதையுடைய மாதவத்தை கொத்தி சாப்பிட வந்தான். கர்த்தன் சொல்றது பொறுத்திருந்தான். மறுமொழியும் வரான். இன்னொரு சிரமத்துக்கு வரான். பார்த்தா ராமன் எழுந்துட்டார். நத்தாம் சொட்டி எழுந்துட்டார். ஆஹா சீதை அவதாரம் பண்ண இந்த காக்காவை பார்த்தார். அங்கே ஒரு கர்ப்பத்தை எடுத்து பிரம்மாசத்தை ஏவரன் பிரம்மணமஸ்திரேன யோதேது திருத்தது அவனை தாள முடியல. நேர போல அப்பா காப்பாற்றுவான். இந்திரன் கிட்ட போறான். கல்வி சாத்துக்கான். நீ ராமன் அவதாரம்ட்டு ராமனுடைய பிரம்மாசத்துக்கு எதிரே நான் ஒண்ணும் பண்ண முடியாது போராட்டம். ரிஷிகளில் போறான். ஊரெல்லாம் போறான். எங்க மூணு லோகமும் போறான். யாரும் சேர்த்துக்கிறவன் ஸ்ரீலோகான் சம்பை கிரமியன் சமயம் தொப்புன்னு வந்து குறைவுலாம் உயர்ந்தான். சரணாதிபதி தான் நினைச்சுட்டார் ராமன். எவ்வளவு பாருங்க அந்த புத்தி கொடுத்த வேற தயை தேவி அவதாரப்பட்டவன் கொல்லப்பட வேண்டியவன் ஸ்ரீ கிட்ட அப்ப பரிய கொன்னாரா அவனை கிருபையா பரிய போவாரு எப்படி காப்பாத்தினார். கோபம் வந்தது பிரம்மாச விட்டு அந்த கோபம் இருக்காப்போ தயா தேவி வராங்க. கிருபை கிருபையா கிருபையா வரிய பாவது என்ன பண்ணான. அந்த பிரம்மாசுக்கு வேலை போனேன் வீணா போகக்கூடாது. பார்த்தார் ததஹாதஸ்ய காகஸ்ய ஹிரஸ்திஸ்ப தட்சிணம் அவருடைய கண்ணிற்கு வலது கண்ணை எடுத்தார். காக்கா ஒரு ரெண்டு கண்ணும் பார்த்த சமயம் அப்பெல்லாம் ஒரு கண்ணை வாங்கினார். வலது கண் வீரம் ஜாஸ்தியது. அது எடு அந்த பிரம்மாசுக்கு போட்டு ஒழிச்சார். கண்ணு போச்சு. அப்போ கண்ணு போறனால இன்னும் காக்கால ஒத்த கண்ணால பாக்குறது. ஹினஸ்திஸ்ப நயனம் இது ஒரு அடையாளம் சொல்லுதான் கிட்ட எட்டு விதமான அடையாளம் பெரியாதவா சொல்ற. இங்க சீதை சொன்ன அடையாளம் போற அனுமான் வாயினால சொல்ற. அவர் சொல்ற கொஞ்சம் மாற்றி எழுதுறார். இப்படி மாத்தலாமா. அது எட்டு அடையாளத்துல வால்மீகி ராமாயணம் இல்லாத அடையாளம் ஒன்று ரெண்டு அதையும் சொல்றார். அது பெரியவா சமாதானம் சொல்றார். ஒவ்வொரு கல்பத்திலையும் அவதாரம் தெரிஞ்சு வரும். சில கல்பத்துல இப்படி இருக்கும். ஆனால் தப்பு கிடையாது. பெரியாருடைய திருவாக்கானது அனுமான் சொல்றா எட்டு அடையாட்ட ஒரு அடையாளம். இந்த காக்கத்தை கண்ணடிக்கிறது சித்திர ஊடத்து பச்சிறு காக்கைய முறை என்ற அல்பமான அந்த காக்கா அவதாரப்படுறது. அத்திறன் கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி ஸ்ரீலோகம் சம்பரிக்கமே அது அப்படியே சொல்றாரு. எல்லா லோகம் போடுற தெரிந்தோடி அப்பா யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நீதான் எனக்கு காப்பாற நீ சர்வசக்தன் சில கல்யாணம் கொள்ளவன் வித்தகனே ராமா உன் பேரே ராமனாச்ச ராமனோட ஆனந்தம் கொடுக்கிற பிள்ளை காகாசம் பூக்கிறான். வித்தகனே ராமா ஓ நின்ன பயம் சேனாதிபதி வார்த்தையை சொன்னான். என் நினைப்ப அப்ப சேனாதி பண்ண கல்வ அங்க இருக்கா தயாதேவி அத்தியமே அந்த அர்த்தத்தை என்ன பண்ணார் அதன் கண்ணை உயிரை காப்பாற்றி விட்டார். சரணாதி பண்ணதுனால கண்ணை வாங்கிட்டார். அந்த அர்த்தத்தாரிய அத்திறமை அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். இது ஒரு அடையாளம் செய்தேன்னு அனுமான் வாயிலாக அழுகிறது. அதனால கிருபே தயாதேவதியே நீனை இதெல்லாம் பண்ணேன். சமுத்திரராஜனை அடக்கினேன். பரசுராமன் அடக்கினேன்.
கலகத்தை கண்ண வாங்க வச்சேன். இதெல்லாம் கிருபையே உங்களுடைய காரியம் தானே. கிருபை கிருபை விழி இன சுவாதந்திரிய பெருமாள் கோபம் வரவு நீதான் கோபம் வர வைக்கிற. அப்ப நீ பக்கத்துல இருந்தனால உன்னை கேட்டு கிடக்கணும் ஞாபகம் வருது அவனுக்கு. அப்ப தன் சுதந்திரம் போயிட்டு பெருமாள் செல்வ சொல்றாங்க சாஸ்திர சொல்றியோ கச்சன நகாது. யாரு கண்ணால பார்க்க கூடாது. அவன் யாரும் அவனுக்கு தலைவன் நாகன் ஈஸ்வரன் யாரும் கிடையாது. அப்ப தயாதேவிட்டு என்ன பண்ற பரதந்திரா இருக்க. நீங்க என்ன சொல்ற கேட்கவே இல்லை. விலீன சுவாதந்திரா விஷகரிபதி ஏன் கேட்கணும்னா எப்படி பிராட்டி பூர் பிராட்டி வாழலாம் விளையாடுறாளோ தயாதேவியோட சீனிவாசன் விளையாடுறாரு. இந்த விளையாட்டும் போது இவர் சொல்றதுக்கு இவருக்கு அடங்கிடுறாரு. சர்வ சுதந்திரனாக எம்பெருமான் தலைக்கு பரதந்திரனாக ஆகிறார். விலீன சுவாதந்திரா விஷகரிபதி என்னவோ உடனே லீலின்றார். அவர் என்ன லீலை பண்ண நம்மளால வர்ணிக்க முடியாது. பெருமாளை வசி இது மட்டும் என்னவாதான் பண்ணுவார். அப்படி பண்றவர் இப்படி திசத்தேவன் தேவா ஜனிதகுதியும் தண்டனகதியும் அவர் பண்றதுனால பகவான் என்ன பண்ணுவான் நல்ல கதியை கொடுத்துறான். அடிக்க ஆரம்பிக்கிறான் மோட்ச வழியும் கொடுக்குறான். தண்டனகதியும் திசத்தி இப்படி இந்த சோழமாவை அழகா கோபம் வர வைச்சு அவரை காப்பாற்ற சொல்றான் பேசிக்கணும். சோழமானது அப்பாம் பத்து சத்ரூரு அசகணமுனே தர்ம நிகழம் திருபே காகசேகம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம் விலீன சுவாதந்தியோ விழுகிரிபதி கற்பிகிருவி விசத்தேவன் தேவ ஜனித சுரதும் தண்டன விதிம். எவ்வளவு தெய்வடைய வேலையை பாருங்க. இப்படி பரசுராமடி கதை சமுதாரனுடைய கதை காக்கரக்ஷா காகத்தரக்ஷா மட்டும் நல்லா சொல்லி விளக்கினார். இந்த 64 அடுத்தது 65 அவருடைய சௌலபியம் சௌசியம் எப்படி அது தய என்ன பண்றான். சமுதிராஜன் அடைக்கினார் கொஞ்சத்தை வரல அம்பத்து வளர்த்தி படமா சமுதிர கோபம் வந்துருது. சாபமானியாங்க சொன்ன மாதிரி அப்படியே லக்ஷ்மணன் வில்லெடுக்கிறதா இல்லையோ எப்படி வந்தது. உடனே சௌந்தராஜரா நான் எங்கிட்ட என்ன பண்றே நீ புத்த ஆளுக்கு போலதான் நான் நடக்க வேணாம். பீஷா ஸ்மாத்வாத பவதி பெருமாளுக்கு நடுங்கி இந்த வாயு வீசல் ஒரு கஷணம் லீவ் போறதா அது பீஷோதே தி சூரிய தினம் கரெக்டா சூரியன் வந்துருக்கான் பயந்து பெருமாள் உபரிஷத் சொல்றது பீஷா ஸ்மாத்வாத பவதி பீஷோதே தி சூரிய. அதே மாதிரி அக்னி இந்திரெல்லாம் இவெல்லாம் பயத்தான வரா மிருத்யுந்தாவதி எவனும் எல்லாம் பண்ணான். அப்போ சௌந்தராஜ் ஓடி வரான் சரணாதி பண்றான் பெருமாளை சரணாதி பண்ணான். ஐயோ ஒரு எண்ணெய் கொடுத்து சரணாதி பண்ற நீ உன் வேலையில நீ கொடுத்த வேலையை தான் செய்கிறேன். சொன்ன பீஷாஸ்மாத் வாயு பகுதி பூமி எப்படியே நடக்கிறது பூமி ஆறுது காற்று வீசுறது ஆகாசம் மேலே இருக்குது ஜலம் செல்லு இருக்குது ஒரே இடத்துல இருக்குது மேலே கீழே வருது இவர் சூரிய சந்திரெல்லாம் பிரகாசிக்கிறா ஏ ஆகவனே சபாவத்தில் இருக்கணும் நீ பண்ண நான் சமுத்திரம் பெரிய நிறைய ஜலத்தோடு இருக்கணும் இந்த ஜந்துக்குள்ளாம் முதலைகளையும் தான் காப்பாற்றணும் இப்படி பலவித காரியங்களை நான் பண்ணணும் தான் நீ என்ன ஜல பெரும் ஜலமாக நியமித்தேன். அதனால என் ஜல சுவாவத்தால் நான் வெளியே வந்தால் என்ன ஆகுது. அதனாலே தத் சுபாவம் அமாப்பேஷ இந்திரன் மத்தியு அக்னி சூரியன் பயந்து கொண்டாரு அந்த பயம் எனக்கு இருக்காதா ஒரு யானையை நான் நிறைவேற்ற மாட்டேன் வேண்டாமா மிக அரசுபவேதாக ஏதத்து அது நான் மேலே வரணும் பூமி கீழே போனால் நல்லா இருக்குமா அதனால நான் வெளியில வரல. சமபிரவீத்ததாராம் உத்துதோகதீபதே நம்ம அகோஜம் மகாபான அப்படி என் பானத்தை அந்த வெளியில உச்சாரணை அனுபவிச்சோம். சுவாவத்தை மீற முடியுமா ராவணனே சரணாகி வந்தவன் ஏற்றுக்கிறது பெருமாள் தயாராக இருந்தார். அவன் என்ன சொன்னான் ராவணனே வந்தா கூட சீரிய சொல்லியிருப்ப அவங்ககிட்ட சரணாகி பண்ணி அவர் சரணாகி பைத்தியமவன் முடியாதவன் ஏன்னா இது சுபாவம் நான் ராவண அசுரன் ராட்சசன் நான் ஆட்சி என்னுடைய சுபாவத்தை வணங்கக்கூடாது வணங்க மாட்டேன் அப்படின்னு தான் இது சுபாவம் என்ன பண்ண முடியும்
அப்படி தான் நம்ம கொடுக்க வேண்டிய நிலையை வராது. பகவான் இப்படி தெய்வீடைய கிருபையினாலே, ஒரு உற்சாகத்தினாலே, ஒரு ஊற்றத்தினாலே, உந்துதினாலே பெருமாள் கோபம் வர வச்சு அதை காப்பாற்றப்படுறார். அப்படி அனுபவிச்சோம். 65வது ஸ்லோகம் வரப்போறோம். நிஷாதானேதா கவிகுலபதி காபிசபரி குஜேலா குஞ்சாதா வரிவடையோ மாலகிருதி எல்லாரையும் பெருமாள கீழ் வரைக்கும் இறங்கி வச்சு பெருமாள் சௌசீல்யம் மந்தமா மட்டமா இருக்கிறார கூட கீழ் இறங்கி வந்து எவ்வளவு மாதிரி எழுதுறாங்க அவ்வளவு பழகிறானே அதுதான் சௌசீல்யம் குணம். அந்த குணம் வந்து இங்கே தான் பார்க்க முடியும், வெளியூர்ல பார்க்க முடியும். எல்லாரும் ஞாபகங்க, எல்லாரும் அறிவு உள்ளவா. இங்கே பசுமாடு கிட்ட குதிரை கிட்ட எல்லாம் போய் காப்பாடு உபச்சாரம் பண்ணுவான் கிருஷ்ணன். கோபி வீட்டில் போய் விளையாடுவான், எடையில் வீட்டை விளையாடுவான், எடையில் மாதிரி வேலை போவான். ராமனால ராஜாவாகுவான். எடை ராஜா சக்தி குலத்தில் தேவிக்கு வைத்த பிறகு இங்கே வந்துட்டான். நந்தகோபுரத்தில் எடையும் வைசியம் குலத்துக்கு வந்துட்டான். வெண்ணெய் திருடலாம், அடி வாங்கலாம், இதெல்லாம் என்ன எவ்வளவு சௌகரியம். அதனால நீ ராமாயணத்தில் பார்த்து வரேன். காட்டுக்கு போயிருந்த உடனே குகையுடைய சத்தியம் ராமாயணம் ஏழு, இங்க ஒரு ஏழு பேர், அங்க ஒரு ஏழு அனுபவித்து இங்க ஒரு ஏழு, அப்படின்னா ஏழு இல்ல தேசிய சுபாவம். நிஷாதான நேதா வேடர்களுக்கெல்லாம் தலைவன், காட்டுல அவன்தான் தலைவன், குகன்னு பேருவன். நிசாதான அவங்களோட போய் கட்டி தோல், நீதான்பா எனக்கு தோல் காட்டுல வரவேற்கிறாங்க. அந்த உபச்சாரங்கள்லாம் பார்த்து அப்படியே கட்டிக்கிறான் ராமன். நீதிஸ்தக ஸ்ரீரந்திரேன சம்சேதா கண்டேன் செய்தி ஒன்று குரங்கு கட்டிக்கிறாங்க பின்னாடி. அப்போ குரங்கு போய் குரங்கோட சரணாகி பண்ணான் சுப்ரி வந்துட்ட. இது பெருமாளுடைய ஒரு சௌசியம். நீதிஸ்தக அதனாலே உன்னோடு ஐயோதானம் கம்பது அனுபவம் இப்படி இருக்கு. நீ என் பிராதா அசாதான் இல்லை, நீ காட்டுல இப்படிதான் எங்களை காப்பாற்ற கம்பீர தாண்ட வைக்க போற. நிறைய உபச்சாரிக்கலாம், உபச்சாரம் பண்ணி. அதனாலே நிஷாதராஜ சௌகர சூரிய சுசீல்யதாகர நிஷாதன் அந்த வேடன் அவ்வளவு உறுதி இருக்கிறான் ராமனை. நீ கவலையப்படாதே, எந்த போதான் நான் தெய்வமாக ஒரு ராத்திரியில நான் காப்பாற்றுறேன். நான் இப்படிதான் சொல்றான். சௌசீல்ய சாகரான ரதுவீர கஞ்சத்துல தேசியன் நிஷாதராஜ சௌசீல்ய சாகர சௌசீல்யம் தொழிய சமுத்திரம் தேவை இல்லை சமுத்திரம். அப்போ எத்த ராமசகாதிகிற முக்கியே இது குணையில் உதக தலை உலகோர் இருந்தவன் சிங்காரமான பலவித ரஷனை எல்லாம் பண்ணலாம். குகன் சொல்லலாம் ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணி எப்படி வில்லதோ லக்ஷ்மணன் காப்பாத்துறாரோ அவனை விஞ்சிடலாம். பின்னாடி காட்டுல அப்படி தனுஷ்பாணியோட தூக்கம் இல்லாத லக்ஷ்மணன் காப்பாற்ற போறோம். ராமன் தூங்காத லக்ஷ்மணன் தூங்குறது சொல்ல போறோம். மகிப்பிராண யுவாச்சரகா அவன் அதே குகன் சொல்லான், நீ நிம்மதியா தூங்கு, நான் அவனை காப்பாற்றுறேன், வில்லும் கையுமா காப்பாற்றுறேன். என்னுடைய படைகள்லாம் அவனுக்கு யாரும் அவனை பண்ண முடியாது. அப்ப மனசுல வருவதான் இவன் விரோதி நினைச்சிருக்கான். புகழ் வந்தவனே அவன் புரிந்து அவனே சத்காரம் பண்றான். அப்படிப்பட்டி எஜ்ஜாதி சுந்தரபாலன் சோழன் ஆழ்வான் அனுபவிக்கிறார். பெருமாள் வைகுண்ட நாதன் அவன் ஏன் கீழே இறங்கி வரான். ராமன் கிருஷ்ணன் தவன் அவதாரம் அவதாரம் தான் இருந்தோம். வைகுண்டத்துக்காக கீழ் நிலையில அவதாரம் பெருமாள் அவதாரம் பண்ணா டீ ப்ரமோஷன் அவனுக்கு எதுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு டீ ப்ரமோஷன் ஆகிக்கிறான். அவதாரம் இறங்குறான் அவன். எஜ்ஜாதியோ யாதஜோ எத்வபாவா ராஜா கொண்டு வந்த ராஜாமா இருக்கான். பிராமணன் கொண்டு வந்த பிராமணன் பிராமண யாஜகம் பண்ண பிராமண அவதார பிராமணனா வந்தான். போய் யாசிக்க போறான். ஏன்னா பிராமண யாஜகம் பண்ண முடியாது, பிரம்மஜாதி யாசிச்சுதான் சாப்பிடணும். பிராமணன் எஜ்ஜாதி எந்த ஜாதியை பார்க்கிறானோ அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி ஆறான். எத்வபாவா பாதச்சாயாம் சம்சிதோ ஏபி கோபி அந்த அவதாரத்தை யார் இவர் திருவதி யாசிக்கிறாரோ அவளாம் அந்த என்ன சேர்ந்தவன் ஆச்சு. க
கரைகளில் வெஞ்சிருந்து காலம் சேர்ந்தும்போம் அறிவு ஒன்றுமில்லாத ஆய்க்குளத்து பிறகு கையம் தனிங்க எங்களை உடலமானி 30 நாள் விரதம் இருந்தா கோபிகள் அனுபவிச்சாமா கண அனுபவிச்சா கூடாது வெள்ளி கோவிங்க பகவானுடைய சுரூபம் தெரிஞ்சு போச்சு ராசக்கிரிகள் வாழ வச்சு நம்ம சொன்ன போது ஆஹா இந்த பெருமாளை நம்ம வந்து விளையாடுவா சுனையாடுவாதான் கூட்டமே நாங்கள்லாம் புத்தி விளையாடுவா இடையர்கள் மாட்டு பின்னாடி போவோம் இடைய சுபாவம் ஒரு நாள் குளிப்போம் தலை குளிக்க மாட்டோம் சொன்னால் தலை குளிப்போம் உடம்பு குளிக்க மாட்டோம் இப்படிலாம் ஆதார ஹீனர் குறைவன் இல்லாது போகிறீங்க உனக்கு என்ன சர்வலட்சம் சம்பந்தன் ஆனால் நீ எங்களை விட முடியாது ஏன்னா எங்கள் குழந்தை பிறந்த இல்லையோ இப்போ நீ இடையம் நீ தேவிய புத்தகம் கூட இல்லை யசோதா புத்திரம் அதனால எஜ்ஜாதியா யாதிசா சஜ்ஜாதியா எங்க மாதிரி தான் இருக்கேன் மாடை மேய்க்கிறேன் தஜ்ஜோனம் சாப்பிட்றேன் ஆற்றுல கொடுக்குறேன் அந்த பானையில் கொடுத்து தஜ்ஜோனம் வச்சு புளியில் ஒரு கையில் வச்சு எங்களோட சாப்பிட்றேன் எங்களோட விளையாடுறேன் பிள்ளை மட்டும் அதனால சாதி சுபாவகா இருந்தாலும் எனக்கு குறை ஒன்று இல்லாத கோவில் இருந்தா உன்னோட உத்தோமையாகவும் உனக்கு ஏமாற்றியவோன்ற புத்தி வர்றது கோபிகள் கருகியில் எங்களை விடாமல் போகாது காப்பாற்றணும் இதெல்லாம் தைரியம் பண்ண வேலை நிஷாதானாம் நேதா வேட ஜாதியாக இருக்க முடியும் அதே மாதிரி வேட வேஷம் போட்டு காட்டில் அதே மாதிரி இருந்தான் ராமன் அது ஒரு முதல் சமாச்சாரம் அது கபி குலபதி கபி குரங்கு சுக்ரீவன் ராஜா வேதம் குரங்கு தானே அவன் மர்க்கட சுவாவா மனஹா இந்த மனசு ஏன் தெரியுமா அப்படி இப்படி மாவு சஞ்சலப்படுகிறது மனம் ஒரு குரங்கு தான் குரங்கு ஒரு இடமா நிறைய இருக்காது நிறையான புத்தியும் இருக்காது அப்படிப்பட்ட அவர் ராஜா எப்படி இருப்பான் கவி கோலாபதி ஹீனர் ஆனா அவனை தான் பிரேம பண்ணிட்டு கவந்தன் காட்டுக்கு போற வழியில சீதை ராவல் அவற்றி போயிட்டான் அப்படி போயிட்டே வரான் கவந்தன் அவன் ஒரு சாபத்தினாலே ஒரு வயிற்றுல பல்லு அப்படியே முழுக வந்தான் அவன் அடிக்கிறான் கந்தரவமாய் அவன் வழி சொல்றான் சீதை தேடுவான் சுக்ரீ வந்து போக யாருமே போகாது சுக்ரீவன் போய் சகாயத்தை வச்சுக்கோடுவான் சதையே சகாயோ மித்திரன் அவனை ஸ்நேகம் பண்ணிக்கோ சுக்ரீவனை ஸ்நேகம் பண்ணிக்கோணும் சகனாதியே பண்ணார் பெருமாள் அதனால அப்படியே போய் லக்ஷ்மணன் ஹனுமான சொல்றார் புத்தி பாருங்க 2 பேர் தூரம் வராத உடனே வாரிக்கு பயந்து வாரி வராதுக்கா சுக்ரீவன் எவ்வளோ வராரா பயமாறு வாரி வேஷம் போட்டு வரான் ஹனுமான பார்த்து சொல்றான் யாரும் போய் தெரியும் வயது அவன் நல்ல உனக்கு இங்க வாடி வரமாட்டான் தெரியாதா ஏன் உனக்கு குறைஞ்சு ஊற்றின்றான் அது மாதிரி கீழ்வார் இங்க வரமாட்டானே இருந்தாலும் போயும் ஆகணும் நீ அதை நித்தி விடாமல் அனுமான லக்ஷ்மன் சொல்றார் நான் அவரை பிராத்தா சுக்ரீவன் சக்கியம் பண்ண வந்துருக்கான் நானும் ராமனும் சுக்ரீவன் சரணம் கிடவும் லக்ஷ்மணன் சரணாதி பண்ண வந்திருக்கோம் சொல்லு லோகநாத புறாபூத்வானே லோகநாதன் ஒரு அர்த்தம் தசர சக்கரவர்த்தி பிள்ளைன்னு அர்த்தம் சாட்சாத் வைகுண்டநாதன் இந்த மனசில் வச்சிருந்த லக்ஷ்மணன் லோகநாத புறாபு லோகநாதனாக சுத்தி குறைஞ்சு சிவராஜி மனம் வந்திருக்கா சொல்லு அதனால அது வாங்கோ என் மறு 7 தோல் 7 ரூபாய் கொண்டு விட்டுறேமா தோல் 7 2 2 கையாயும் தோல் ஏற்றி ராமலட்சுமணால இதை அனுமந்த வாகனம் அனுபவிக்கிறோம் அது ரசம் அப்படி பண்ணான் அகோ சாட்சா மிருகத்துவத்தே வெயிலாம் இவ்வளவு இப்போ ராமலட்சுமணன் எப்படி கேட்பாரு சுக்ரீவனை நீ குரங்கு புத்தி உனக்கு நீ சாகாமிருகம் கடையில தாங்கி தாங்கி தாழ்த்தாவது போற செவரம் ஒண்ணுதான் நீ சரி இருந்தாலும் ஒரு நாள போறேன் போட்டு ராம ஆசை வந்துடுறான் கவாபி குலபதி சுக்ரீவன் கிடைக்கிறது அக்னி சாட்சியாக இப்படி வேடத்தலைவனோட சத்தியம் பண்ணிட்டான் அது போட்டோம் அவனால மனுஷன் குரங்குகிட்ட சிறனாய் பண்ணான் அப்படியே போனான் பம்பா நதி தாண்டி போறான் காபி சபரி காபி யாரோ ஒத்தி கா யாரோ ஒருத்தினா இந்த ஒரு சப்தம் மட்டத்தை சொல்லும் ஒருத்தி சொல்லும் ஒருத்தி மதனாய்த்திரந்து பெரிய தேவிக வயசுல பெரிய தபஸ் பண்ணவாவா அவன் வயசுல பிறந்தார் வசுதேவர் தேவி 3 ஜென்மமா பெருமாளையே பிள்ளையா பிறந்த வரல எப்படிப்பட்ட ஒருத்தி அவ வயசுல பிறந்த ஒரு சாதாரண இடைய வயசுல வந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர காபின் காபி சபரி
சபரியன் அவன்கிட்ட போறான், அப்படியே போய் சேர்ந்து போறான். அவ சபஸ் சபரி வேறு ஸ்திரீயா இருந்தாலும் பக்தியோகம் பண்ணவா, போற ஜென்மத்தான் பக்தியோகம் பண்ணி அது பக்தியோகம் எந்த ஏதாவது ஒரு ஜென்மத்தை கடத்தேரும். அது சபரின்னு வேறு ஸ்திரீயா வந்து அவ ஆசை வந்து பதிவிட பண்றா, அதுதான் அவருக்கு கடைசி ஜென்மம் பக்தியோகம் பண்ணவும். அதனால அவர் பார்க்கறதுக்கு அவர் மகள் தோன்றது போறா. சபரியும் அபிபயத்திய சித்தா சித்தான்ற வாங்கி அவ சித்தை மோட்சம் போட்டு எவ்வளவு வழி பண்ணிட்டா, அவர் பாத உஜக்ராக சாவகமாக திருவடியை பிடிக்கிறார். சமண தர்மதம் சிதாம் வேறு தர்மத்தையே அனுப்பிக்கிறவா, போன தர்மத்தை பக்தி பண்ணா கூட வேடு வச்சு வேடெல்லாம் எப்படியாலும் அதே மாதிரி இருந்து பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு திசை கழிச்சு கைங்கன் மனதில் ராமனுக்கு பழ உபாரங்கள் பண்ணான், நல்ல பழங்கள் ராமன் வளர்ப்பதான் தெரிஞ்சு அவளுக்கு தெரியும். நமக்கே தெரியும் போது மாடு வளர்க்கவா எப்படி இருக்கும், மாடு எப்படி இருக்கும், எப்ப பால் கேட்கும், அதே மாதிரி எந்த பழம் எந்த காய் எப்படி இருக்கும், எந்த மாதத்துல எந்த பழம் நல்லா இருக்கும், எந்த கையில எந்த பழம் நல்லா இருக்கும், பறித்து பறித்து அனுபவம் வருது. நல்ல அந்த அனுபவத்தினாலே நல்ல பழங்களா தேர்ந்தெடுத்து ராமனுக்கு பிரச்சாரம் பண்றா. அவர் தேர்ந்தெடுத்த பயன்படுத்தால் அவர் எச்சை பண்ணி சாப்பிட்டு கொடுத்தாலும் அர்த்தம் சொல்லிப்பான். இது உபன்யாசம் நல்லா ரசமா இருக்கும், எங்கேயா எச்சை பண்ணி கொடுப்பாளா, அவதான் ராமன் தான் சாப்பிடுவதா. இப்படி அத்தியமே சபரஞ்சன் உபச்சாரம் பண்றான், எனக்கு ஜென்ம சம்பது ஜென்மம் இதுதான் கடைசி ஜென்மம், நான் எப்போ மோட்சம் போயிருப்பேன், நீங்க வரப்போறேன் அவதார புருஷா இருக்கும் பார்த்து சேர்த்துட்டு போங்க. ராமன் மோட்சம் தரல, அவர் சேவைதான் கொடுக்குறாரு. சபரி மோக் சாட்சி பூத்தா அப்படின்னு பேசி அவர் இவர் பேசிட்டு அப்படியே அக்னியில விதிச்சு மோட்சம் போற பெரும ராமன் சாட்சி தான் பண்ணா, அவ மோட்சம் தரல, அவ பக்தி அவர் பண்ணா ஜெயிச்சா சித்தரி சித்து ஏன்னா மோட்சம் போட்டார் தருகிறம் பண்ணா. அத்தியமே சபரஞ்சன் அது ஆச்சாரியாவுக்கு தங்கியம் பண்ணி சபரமாச்சி நான் மோட்சம் போகிறேன் எச்ச காலம் யசாதகம். அதனால அவர் ராமன் அனுகிறம் பண்ற, சரி நீங்க மோட்சம் போடுற வேலை வந்துட்டு அதனால நீங்க சௌகரியமா போய் சேர்ந்தா உடனே இவ்வாறு பிரதர்ஷம் பண்ணி சேவிச்சுட்டு அக்னியில் குதிக்கிறார். சுத்வாத்மானம் சதபங்கர் மாதிரி ஆத்மானம் உதாதனே தது புண்ணியம் சபரி ஸ்தானம் செய்யாம மோட்சத்துக்கு போயிட்டா, சபரி மோட்ச சாட்சி பூட்டா. இப்படி யாரோ ஒருத்தி தயா தேவி அவங்க மேல கருத பண்ணதுக்காரு, நீ யாராக்கெல்லாம் பண்ண வேணும் செய்தி இவர் ஏன் திருப்ப போனோம், இவர் ஏன் சாட்சி தரணும், எத்தனையோ காத்துக்கா பெருமாள் சேவைகள் முடியுதா முடியல. சபரி சேவித்தால் சுக்ரீவன் ஆலயனம் பண்ணி கட்டிட்டு அவர்கள் ஒருத்தர் குறைஞ்சு வேடம் கட்டிட்டான், ஏன்னா என்ன தயாதே பண்றது, ஏ பெருமாளை வாழ்க்கிறா நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்ற தயாதே மூணாச்சு நாளால் குஜேலஹா குஜேலஹா காபி இது காபி குஜேலஹா அதே வசத்தியான ஒரு குஜேலம் கிருஷ்ணத்யாதீப்தகாந்திரியா மகா தபோஸ்வரி ஏழை நிறையும் சம்சாரி 27 பசங்கன்னு சொல்லுவா. கிருஷ்ணனுடைய சிநேகிதர் கிளாஸ்மேட் எப்படி பாருங்க, அவ படித்து படிப்பு முடிஞ்சவனே அவ இவர் ராஜ்யத்துக்கு மதுரை ராஜ்ய ராஜ்யத்துக்கு ராஜாவாக போயிட்டு க்ஷத்திரியன் இவர் ஏழையாவே இருந்துருக்க சுதாமான் சேர்ந்து பாகவதம் சொல்றது. சத்ரி சாட்சாபி சியப்பதி யார் அவன், இவர் கிளாஸ்மேட் யார், லக்ஷ்மிநாதன் மங்கம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய லட்சுமி இருக்காள், அவர் சொல்வதை நடக்கக்கூடிய சதுங்கிய பராதீனான பகவான் சியப்பன். அவர் சொல்றா சில பேருக்கு பெருமாள் இருக்கிறதால பெருமாள் தெரியும், இவருக்கு படிப்பு செலுத்தாரு சாந்தீவி என்றவர் 40 நாள்ல உடனே ஒவ்வொரு நாளும் ஒரு கலையாக 64 நாள் 64 கலை ஒரே நாள் போறோம் இப்படி சொல்லி வச்சார். அவருக்கு தெரியும் பகவான், அக்ரூருக்கு தெரியும் பகவான், அதே மாதிரி இவாளுக்கு தெரியும் குசியாருக்கும் தெரியும் தன் கிளாஸ் ஒன் பகவான் பெருமாள் எப்ப இதா கேட்பாரா மோட்சமோ ஆகவே பெருந்தாலும் ரொம்ப தரித்திரம் நிறைய போறோம் நிறைய ஜாஸ்தியா போச்சு பசங்களை காப்பாற்ற முடியும் பொருத்த முடியல பத்னி அவ போற நாசனே கணவன் பார்த்தோட சர்வேஸ்வரன் அவன் கிளாஸ்மேட்டு ஏன் இப்படி தரித்திரத்தோட இருக்க, அவன் நினைச்சா ஒரு க்ஷணம் போறாரா கொஞ்சமாவது வாங்கிட்டா குடும்பத்தில் நடத்துறதுக்கு போய் அவன் ராஜா வாக்கானே அங்கேயும் போறார். 10,000 பத்தினி வருதி சொல்லுவான்,
10,000 திருமாளிகை எல்லாத்தையும் கிருஷ்ணன் இருக்க அங்க ஒரு எம்எல்ஏக்காரர் பார்த்து தேடி கேட்டு அந்த ஆட்டு வாச வைக்கிறார். ஊரே இருந்து பார்க்கிறார் கிருஷ்ணன் கோடி வர. ஐயோ நம்ம குசேலன் கிளாஸ்மேட் வரானே நேர வந்த அவர் அவர் சேவிக்கிறார் பிராமணரோடு சகோத்சாகிதாத்தோத்யாம் கட்டினார் அப்படி பெருமாள் கட்டினது சில பேருக்குதான் அந்த அனுகிரகம் கிடைக்கும். அதுகொண்ட தேவதேவ ஜெகத்குரு ஜெகத்குரு நீ என்ன கட்டுகிறீ என்ன சேவிக்கிறீ பிராட்டி ஆசி போய் ஊழியர் உட்கார வச்சு ருக்மணி கிருஷ்ணனா உஜாரம் பண்றாரு. பத்திரம் புஷ்பம் பலந்தோஜம் சொல்றாரு நீ என்ன கொண்டிருக்க இவனுக்கு எதற்கு ஏதாவது பிடிச்சு கொடுத்தியா அவன் பிடிக்குமே என் சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு கேட்க குஜேலர் பார்த்து கிண்டல் தானே இது கொண்டுகிறேன் அவர் பத்தி புத்தி வச்சுக்காங்க வெறுமை போகாதே ராஜா பிராமணர் பிராமணோத்தமா குழந்த ஆச்சாரியா இருக்கு வெறுமையவர் போகக்கூடாது அதுபோக அவள் கொண்டிருக்கேன் அது ரொம்ப நன்னா இருக்கே வாங்கி சாப்பிட்ற சாஸ்திரம் கீதை சொல்றதுக்கே இந்த இடத்துல பாகவதத்தில் வரது அப்பா நீ என்ன எத்த கொடுத்தாலும் பரவாயில்ல கிமுப்பாயம் ஆனிட்டே என்ன கொண்டு வந்திருக்கேன் எனக்கு எழுபதும் பரவாயில்ல பத்தம் புஷ்பம் பரந்தோயம் யோமே பக்தியா பிரியச்சதி சதகம் பக்தி உதமஸ்தானி பிரேதாத்மகம் நீ இலை தொழுகை இலை கொடுக்குறியா புஷ்பம் கொடுக்குறியா பரந்தைய தீர்த்தம் கொடுக்குறியா பக்தியோடு நீ எது கொடுத்தாலும் சரி பக்தி அதான் பக்தியா அது நான் ரொம்ப சரியாக ஏற்றி பக்தி அண்ணா கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தத்தை கடிச்சு சாப்பிடணும் அஷ்டாமின்னு பதம் போற ஐ ஈட் ஐ ட்ரிங்க் சொல்லு அப்படிப்பட்ட சதகம் பக்தி உதமஸ்தானி அதனால ரொம்ப கட்டிண்ட ஞாபகங்கள்லாம் பழைய நினைவுகள் எல்லாம் பார்த்தியாக நம்ம எப்படி இருந்தோம் எப்படிதான் போனோம் ஆச்சாரியார் எப்படி கட்டணும் ஆச்சாரியார் எப்படி தட்சிணம் கொடுத்தோம் படிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே குருவரில் இருந்தபோது அவர் பிள்ளையோட போனோம் ஒரே மழை புயல் குற்ற மழை சமித்து சமித்து கொடுக்கிறதும் காட்டுக்கு போனோம் நம்மளாம் நம்ம குரு புத்திரன் சவுத்து போட போய் சமுத்திரத்தை போயிட்டான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா நேர வந்தோம் துக்கத்தான பங்கிட்டு இருந்தோம் ஒரே துக்கம் படிப்பை முடிச்சிருந்தோம் குருகிருஷ்ணன் என்ன ஒண்ணு கேட்டார் ஆச்சாரியெல்லாம் குரு சொல்ல மாட்டான் எனக்கு ஒண்ணும் பண்ணலாமே பத்தினியை சேவிச்சுட்டு போங்கடான்ட்டார் பத்தினி போய் சேவிச்சா குருகிருஷ்ணன் கேட்டோம் வாண்டான்ட்டு ஆச்சாரியர் எங்களுக்கு என்ன பார்ப்போம் ஒரே துக்கத்தை இருக்கும் பிள்ளை ஒருத்தர் போயிட்டான் உங்களோட தானே போனான் அவன் நீ சர்வசக்தன்னு தெரியும் எங்களுக்கு அவனை கொண்டு கூடாதா அப்படின்னாரு உடனே போய் சவுதிதாரங்கிட்ட போனார் கோபத்தைப்பட்டார் அவன் உள்ள பஞ்சஜன்மும் அசுரன் அவன் தான் தூக்கி போட நினைச்சிருந்தார் முதல்ல அவரை அடித்த அவன் தலைவர் சங்கத்தை எடுத்திருந்தார் பஞ்சஜன சங்கம் எடுத்திருந்தாலே பாண்டியஜனையும் போய் அவன் பையன் நான் வரல போய் யமதோகத்தை போய் கீடு அங்கேதான் இருக்கான் உங்க பையன் நேர் யமதர்மராஜன போறார் அவன் வரவே இருக்கான் எனக்கு குரு புத்திரன் எங்க இவர் இருக்கார் சுவாமி இங்க வந்துட்டார் அவர் தண்டனை கொடுக்குறாரு நான் யமதோகம் வந்திருக்கார் அதை கொடுங்கர் அது எப்படி கொடுக்க முடியும் மரணம் அடைஞ்சவாழ அப்படியே கொடுக்க முடியுமா யாராவது திரும்பி போயிருக்காளா கொடுத்தவாகணும் நான் எங்கள் ஆச்சாரியங்க வாக்கு கொடுத்துருக்கேன் ஆச்சாரிய பத்திக்கிட்ட பயந்து போய் அப்படியே கொடுத்துடும் லோகத்து கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளோ பந்துக்கள் எவ்வளோ வேண்டி வரலாக்காலே செத்து போனவாத வரவேற்று கொடுத்துருக்காளா கிருஷ்ணன் யாருக்கு சொந்த மித்திரன் சிஷ்யன் அர்ஜுனன் அவன் வந்து அபிமன்யு போயிட்டான் அவர் எதிரியே மீட்டு கொடுத்தாரா கொடுக்கல ஏன்னா மரணமானது சுபாவம் வேறு தெரியுமா எடுக்க போகிறான் அவ்வளோதான் ஆனா குரு தட்சிணது ரொம்ப ஆச்சாரியாய பிரியந்தனமாக அவருக்கு எது பையும் அதை கொடுக்கணும் குரு தட்சிணை ஒழிச்சுட்டு கொடுக்கூடாது அவர் சொல்ல மாட்டான் அது தெரிஞ்சு குரு தட்சிணை அவ்வளவு விசேஷமானது எங்கேயாவது இறந்தவர் அப்படியே கொண்டு வந்தாளா எந்த அவதாரமும் கிடையாது கிருஷ்ண அவதாரம் யாருக்கும் மனதில் ஆச்சாரியருக்கு அவர் புத்தரை அப்படியே கொண்டு வந்தார் ஒரு ஒரு டேமேஜும் கூடாது நான் யமங்கிட்ட அப்படியே கொடு மாதவத்தோன் புத்திரன் போய் மருகிடல் வாய் அங்க போனா மாண்டானை ஓதுவித்த நக்கடையா எல்லாரும் வந்தான் தட்சிணை அத்தியனம் பண்ண வேதாத்தியாகம் சாஸ்திரங்கள்லாம் வாச ஆச்சாரியனுக்கு தட்சிண குருத்தியாகும் கேட்ட ஓதுவித்த தட்சிணையாகும் எப்படி கொடுத்தாங்க ஒரு ஒருவே அது எப்படி எந்த மாதிரி கால் கை முகலாம் என்று அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான் ஒரு ஸ்ரீரங்கத்தை மங்களாகாரம் என்ற பெரியாழ்வார் அப்படி குஜேலா குசேலர் எப்படி குசேலன்னு கந்த துணி குத்திருந்துருக்கார் அவர் சரி சேவை போயிட்டு வரேன்னா சரின்ட்டார் குசேலர் பார்த்தார் சரி இந்த ஐகளோடு ஒரு செலவும் தரலை பகவான்
நானும் கேட்கல. சிலர் கொடுத்தா சிவர் வந்துடும் தான் பகவான் கொடுக்க போறது அவனுக்கு தெரியும், கொடுக்கமா வாண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு கந்த வேசி ஓடி ஆற்றுக்கு போயிட்டு ஆற்றுக்கு போனா ஏற்கனவே நிறைய சிலவன் தான் கொடுத்துடான் பகவான். அப்படி குச்சிரா ஆனா மக போஜனா சொல்ல போற என்ன நான் தரித்திரம் என்ன கட்டிண்டாரு பகவான் குவாரம் தரித்ரா பாபியான்னு அவ யாரு நான் இந்த லோகத்துல மனுஷ ஜென்ம ஏற்ற தரித்திர பாபி அவன் அவதாரம் பண்ண போட்டு ச கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனா எப்ப லக்ஷ்மியோடு இருக்கிறவன் அகையிலே நிறையும் என்று என்ன கட்டிட்டானே அவன் உள்ள நச்சு சந்தோஷம் போறேன் சரி இந்த இடம் கொடுத்தா கட்டிடுவான் அந்த இடம் கொடுக்கற போறது உள்ள போனான். இப்படி எத்தனை கவிகுலபதி உறங்கு காபி சபரி வேடுவஸ்ரீ குசேலா கந்தவு விட்டுவன் அடுத்தது குஜா கோணி கூணி கதை இன்னும் நாலு ஏழு நாலு அனுபவிச்சோம் நாளைக்கு இன்னும் இந்த ஸ்லோகத்தில் அறுபத்தி மூணு பேர் இருக்க நாளைக்கு அனுபவிக்கிறோம். உபன்யாசம் முடியுது அழகாக கவிதாக்கு சிம்மாய் கல்யாண குறைதாலே வெங்கடேஷாய் வேதாந்த உரவே மகா.